Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நேற்றிலிருந்து வானதியை காணோம். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த வருத்தத்தில் யாருக்கிட்டே சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டான். நான் வெளியூர் போயிருந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்ததால இன்னைக்கு தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அதான் உடனே அவளை தேடி இங்க வந்த. என் பொண்ணோட உலகம் ரொம்ப சின்னது. எங்க குடும்பத்தை தாண்டி அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்க ஒரே இடம்னா அது இந்த ஆசிரமம் மட்டும்தான். கோயில் ஆசிரமத்திலே தான் கஷ்டத்தில மறந்து நிம்மதியா இருக்க முடியுதுன்னு வானதி அடிக்கடி சொல்லுவா. இந்த ஆசிரமம் தான் அவளுக்கு நிஜமான தாய் வீடு. வீட்டுல இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கப்ப இப்பயும் அவ இங்கதான் வந்திருப்பாளோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை தேடி இங்க வந்த மதர். என்ன தேடி இங்க யார் வந்து கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. வானத்தி இங்க வரல சார், போன் கூட பண்ணல. எங்க குடும்பத்தையும் இந்த ஆசிரமத்தை விட்டா அவனுக்கு நம்பிக்கையானவங்கன்னு வேற யாரு இருக்காங்க? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, என் பொண்ணு ரொம்ப தைரியசாலி. சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததால என்னவோ எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் அவளுக்கு உண்டு. ஆனா அவ்வளவு தைரியமான பொண்ணு, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காள்னா அவளால தாங்கிக்கவே முடியாத கஷ்டத்துல அவ இருக்கான்னு எனக்கு புரியுது. எங்க இருந்தாலும் நான் பத்திரமா இருப்பேன், என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்கன்னு லெட்டர் எழுதியிருக்கா. ஆனா நான் எப்படி அவளை நினைச்சு கவலைப்படாம இருக்க முடியும்? என் வாழ்க்கையில எனக்கான மிகப்பெரிய சொத்தா நினைக்கிறதே என் பொண்ணு வானதியத்தான். என்னால ஒரு நாள் கூட அவளை பார்க்காம இருக்க முடியாமத்தான். அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் சொந்த ஊருக்கு கூட வராம இன்னும் நாங்க அங்கேயே இருக்கோம். இதுக்கு மேல நான் எங்கே போய் அவளை தேடுறதுன்னு எனக்கு தெரியல. வானத்தி பாதுகாப்பான இடத்துல இருப்பேன்னு எழுதியிருக்கான்னா நிச்சயமா அவ பத்திரமா தான் இருப்பா. என்னால வானதியை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு எப்ப என்ன தேடி வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும். முன்னால உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன் மதர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.